இன்றைய ஆன்மீக தகவலில் துலாம் லக்கணத்திற்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே துலா லக்னத்தில் பிறந்தவங்க தூய எண்ணங்களோடு இருப்பாங்க அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஒரு சில பேர் வந்து அந்த உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நவகிரகங்கள் அல்லது பாப கிரகங்களுடைய பார்வை அதிகமாக இருந்தது அப்படின்னு வைங்களே, தூய எண்ணங்களோடு இருக்கிறாங்களோ இல்லையோ தீய எண்ணங்கள் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்க நீதியை அதிகமாக நேசிக்கிறதுனால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நல்லவங்களை விட தீயவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நல்லதைகளை மட்டுமே நேசிக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்களில் தடை தாமதம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி அல்லது பணி உயர்வு தாமதமாகக்கூடிய ஒரு சூழலும் இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் பிழைக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாமல் போகாது அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துவதற்காக உங்களுடைய முன்னேற்றம், அதாவது 24 வயதுக்கு மேலே எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்க்காத அல்லது எதிர்பார்த்ததுக்கு மேலான முன்னேற்றங்களை துலா லக்னத்துக்காரர்கள் சந்திக்க முடியும். துலாம் லக்னத்தில் பிறந்த பெண்கள் அம்மா அப்பா மீது பாசம் வைத்திருந்தால் கூட அம்மாவை விட அப்பா மீது பாசம் அதிகமாகவே வச்சிருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் 10 to 11 பிழைக்கணும் அப்படிங்கிறத விட மற்றவங்க மத்தியில் பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கும். 4 பேரோடு நம்ம நடந்து போனால் கூட நாம் தனித்தன்மையாக தெரியணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலை தீர்க்கமாக செய்யணும், தெளிவாக செய்யணும், பூர்த்தியாக செய்யணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே துலா லக்னத்தை சேர்ந்தவங்க, அதாவது நீதித்துறையில் இருக்காங்க இல்லையா, நீதிபதியாக உள்ளவங்க, வழக்கறிஞராக உள்ளவங்க, வங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேலாளராக உள்ளவங்க, ஹச்ஆர் என்று சொல்லக்கூடிய ஹச்ஆர் பொறுப்பு இருக்கு இல்லையா, அதாவது நிர்வாகத்துறையில் உள்ளவங்க, இவங்க எல்லோருமே அதிகபட்சமாக துலா லக்னத்தை சேர்ந்தவங்களாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த நிர்வாகத்தில் நீதியை நிலைநாட்டக்கூடிய பக்குவம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். துலா லக்னத்தை பொறுத்தளவுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் துன்பங்களுக்கு மேலான துயரங்களுக்கு மேலான உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். கலை சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில், மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருந்துகிட்டு இருக்கும். செய்யக்கூடிய தொழில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி சம்பந்தப்பட்ட பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்வதற்காக வந்து முயற்சி செய்யக்கூடிய பாக்கியங்களும் துலா லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய 25 மற்றும் 29 வயதுகளில் சின்ன சின்ன கண்டம் அல்லது சிறு விபத்து ஏற்படக்கூடிய அல்லது தன்னுடைய சொத்துக்களை வந்து ஏதாவது ஒரு சிறு பகுதி விற்க வேண்டிய சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதுவே பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய 22 மற்றும் 26 வயதுகளில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். துலா லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு யோகமான கணவர் அமையக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் துலா லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிது தாமதம் ஏற்பட்டால் கூட நல் மனைவி, யோகமான மனைவி, பூமி யோகம் உள்ள மனைவி அமையக்கூடிய ஒரு சூழல் தான் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். என்ன, துலா லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கு அமையக்கூடிய பெண்கள் கொஞ்சம் வாய் அதிகமாக பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும். அதன் காரணமாக மாமியார் மருமகளுக்கிடையே தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் ஏற்படக்கூடிய, தேவையில்லாத ஒரு பொறாமை ஏற்படக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் இந்த துலாம் லக்னத்தில் பிறந்த பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மாமியாரிடம் பேசுவதில், அதாவது மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மௌனத்தை கடைபிடிக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை கூட நமக்கு சாஸ்திரம் மறைமுகமாக சொல்லி வச்சிருக்குது. பொதுவாக துலாம் லக்னத்தை சேர்ந்தவங்களை ஒரு விஷயத்துக்கு போகும்போது பார்த்துட்டு போனோம்னு வைங்களே, கண்டிப்பாக அந்த விஷயம் தடையில்லாமல் நடந்தேறக்கூடிய ஒரு சகுனமாக இருந்துகிட்டு இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. துலா லக்னத்தை சேர்ந்தவங்க உடுத்தக்கூடிய வஸ்திரத்தில் வந்து, அதாவது அணியக்கூடிய ஆடையில் வந்து வெண்மை நிற ஆடையை அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி காக்கி சம்பந்தப்பட்ட ஆடைகளை உபயோகப்படுத்துவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் நீல வர்ணம் என்று சொல்லக்கூடிய ப்ளூ கலர், ஊதா நிறத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே துலா லக்னத்தில் பிறந்தவங்க இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ கெட்டவங்களுக்கு மத்தியில் நல்லவனாக வாழ்ந்து காட்டுறதுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடை அடிக்கடி வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். துலா லக்னத்தை சேர்ந்தவங்க உங்களுடைய மணி பர்ஸ் அல்லது பாக்கெட்டில் வந்து ஏதாவது இஷ்ட தெய்வத்தினுடைய படத்தை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது துலா லக்னத்தை சேர்ந்தவங்க துலா லக்னத்திற்கு உண்டான அதிதேவதையை வந்து அடிக்கடி மனசுக்குள்ளே சோஸ்தரம் சொல்லுவது அல்லது அந்த அதிதேவதையின் பெயரை சொல்லி அல்லது அதிதேவதையின் பெயரை உச்சரிக்கிறது, இதுவெல்லாம் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும்.
எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் நிறைந்த இந்த துலாம் லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமண காலத்திற்கு பின்னாடி கண்டிப்பாக நல் புத்திரர் அமையக்கூடிய, நல்ல குடும்பம் அமையக்கூடிய, சமுதாயத்தில் கௌரவம் ஏற்படக்கூடிய, ஏன் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்கள் சொந்த பந்தங்களிலேயே நீங்கள் அழகாகவும் தெளிவாகவும் ஆடம்பரமாகவும் வாழக்கூடிய ஒரு அற்புதத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்